வணக்கம் நண்பா, இந்த சீரிஸோட ஃபினாலி எபிசோட் கிட்ட வந்துட்டோம். இப்ப ஈவில் கிளானுக்கும் ஜஸ்டிஸ் கிளானுக்கும் நடுவுல வார் நடக்க அப்ப அரக தலைவர் பண்டைய மிருகமான குயினிய ஏவி விட எல்லாருமே அதை சமாளிக்க போராடுறாங்க. அப்ப ஷைஃபன் வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி அது கூட சண்டை போடுறான். இவன் நம்ம இடத்துல தானே இருந்தான், யார் இவனை வெளியே விட்டா? அப்ப ஷைஃபன் அந்த குயினிய வெளியே விடாம இருக்க ஹெவன்ஸ் கிராலோட பவரையும் டியான் கிளானோட பவரையும் யூஸ் பண்ணி அதை விரட்ட, இத பார்த்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவனுக்குள்ள எப்படி டியான் கிளானோட பவர் இருக்கு? நீங்க தானே டியான் கிளானோட எல்டர். இப்ப ஷைஃபன் யூஸ் பண்ண பவர் உங்க கிளானோட பவர் தானே? ஆமா, ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணானுன்னு எனக்கு தெரியல. சோ நான் நினைச்ச மாதிரியே ஷைஃபன் ஈவில் கிளானோட ஸ்பை தான். என்ன வளர்ற, அவ யூஸ் பண்ணது ஜஸ்டிஸ் கிளான்ல ஒரு பகுதியா இருக்கிற டியான் கிளானோட பவர் தானே? அதனால எப்படி அவன் ஈவில் கிளானோட ஸ்பையா மாறுவான்? பூயி மேக பிரிவோட விதிமுறை என்ன? ஒரு மாணவன் அந்த பிரிவோட கலைய மட்டும் தான் கத்துக்கணும். ஆனா உன் சீட டியான் பிரிவோட கலைய கத்துருக்கான். இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒருத்தர் ரெண்டு விதமான சக்தியை பயன்படுத்தினா அது ஈவில் கிளானோட டெக்னிக் தான். சரி, நீ சொல்றபடி அவன் ஈவில் கிளானோட ஆளா இருந்தா எதுக்கு குயினி நம்மள தாக்குனப்ப அவன் வந்து நம்மள காப்பாத்திருக்கான்? சோ அவன் ஈவில் கிளானோட ஆள் இல்ல. ஆனா அவன் எப்படி டியான் கிளானோட சக்தியை பயன்படுத்தினான்னு எனக்கு தெரியல. சோ நாம இப்ப அத பத்தி தான் விசாரிக்கணும். உடனே பூயி மாஸ்டர் ஷைஃபனை பார்த்து அவனுக்குள்ள எப்படி டியான் கிளானோட பவர் இருக்குன்னு கேட்க, ஆனா ஷைஃபன் அமைதியா இருக்கான். இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ ஈவில் கிளானோட ஆள் இல்ல. அதே மாதிரி நீ ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சா உன்னோட உயிரே போனாலும் அதை நீ யாருக்கிட்டயும் வெளிப்படுத்த மாட்டே. ஆனா இப்ப நிலைமை சரியில்ல. சோ உண்மைய சொல்லு, உனக்குள்ள எப்படி டியான் கிளானோட பவர் இருக்கு? மாஸ்டர், எனக்கு இந்த பவரை ஒருத்தர் தந்தாரு, பட் அது யாருன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இத பத்தி நான் சொல்ல மாட்டேன்னு நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என்ன சொல்ல முடியாதா? மாஸ்டர், என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. உடனே பூயி மாஸ்டர் அங்க இருந்து போக, அப்ப லிங்கர் வந்து இவங்க யார் சொன்னதையும் நான் நம்பல, பட் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும், நீ அந்த டீமன் கிங்கோட பொண்ண விரும்புறியா? ஷைஃபன் கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுட்டு, லிங்கர் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா யோசிச்சு பார்த்தா நான் அவளை விரும்புறேன்னு தான் தோணுது. ஆனா இப்ப இல்ல, என் மனச நான் மாத்திக்கிட்டேன். ஏன் இப்படி பண்ண? உன்னால நம்ம கிளானிக்கே கெட்ட பேரு ஷைஃபன். லிங்கர் எனக்கு புரியல, காதல் இவங்க மேலதான் வரணும்னு நம்மளால நினைக்க முடியாதுல்ல? அதே மாதிரி ஷியா டீமன் கிங்கோட பொண்ணுங்கிறதுக்காக நாம அவளை கெட்டவளா பாக்க கூடாது. ஆனா இப்ப நான் அவளை மறந்துட்டேன். ஏன்னா என்னால அவ உயிருக்கு ஏதோ ஆபத்து வரக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். சோ நான் அவளை மறந்துட்டேன். ஷைஃபன், நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கட் பண்ணா இக்காய் வந்து ஏன்சியன் டெம்பிள்ல இருக்கிற சூசன் வாழை எடுக்க வர, அப்ப வாஞ்சியான் வந்து அதை பாத்துட்டு அங்க வர, உடனே இக்காய் எஸ் ஆயிடுறான். ஆனா அந்த பழிய நம்ம ஷைஃபன் மேல காங் மாஸ்டர் போட, உடனே பூயி மாஸ்டர் இந்த சம்பவம் நடக்கும் போது ஷைஃபன் ஏன் கூட தான் இருந்தான், அவன் எப்படி அந்த டீமன் ஸ்பையா இருக்க முடியும்? அப்புறம் காங், உனக்கே ஷைஃபன் மேல இவ்வளவு வன்மம், அவன் உனக்கு அப்படி என்னதான் பண்ணான்? சீனியர் வாஞ்சியான்னு சொன்னாரு, வந்தவன் சின்ன பையன் மாதிரி இருந்தானும் அவன் யூஸ் பண்ண மேஜிக் நம்ம செக்டோட மேஜிக்னு சொன்னாரு. சோ இது கண்டிப்பா பண்ணது ஷைஃபன் தான். அதே நேரத்துல ஷைஃபன் ஜின்வியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, அங்க ஜின் பின்னரும் யுவானும் வந்து சூசன் வாழை எடுக்க பாக்க, உடனே நம்ம டீம் அவங்களை தடுக்க அப்ப பூயி மாஸ்டர் வந்து உதவி பண்ண, அப்ப யுவான் வந்து சியா கிட்ட இருந்த பெல்லை யூஸ் பண்ணி சியா அங்க வந்த மாதிரி ஷைஃபனை ஏமாத்த, அவன் டக்குன்னு அமைதியா நிக்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிட்டாங்க. உடனே பூயி மாஸ்டர் ஜின்யூ அந்த இடத்த பாத்துக்க சொல்லிட்டு ஷைஃபனை கூப்பிட்டு அவங்களை பிடிக்க போக, அப்ப மாஸ்க் மேன் வந்து அவங்கள தாக்க, உடனே ஷைஃபன் அவரு கூட சண்டை போடுறான். என்ன பூயி, உன் சீடமல ரொம்ப பாசமா, ஆனா உனக்கு தெரியுமா நாங்க மாட்டிருப்போம், ஆனா சீக்கர் பில்லோட சத்தத்தால உங்க சீடன் தடுமாறிட்டான். காரணம் என்னன்னு தெரியுமா? அவன் டீமன் கிங்கோட பொண்ண விரும்புறான். அது மட்டும் இல்ல, டீமன் கிங் அவங்க கிட்ட அவர் சொன்னதை பண்ணா சியாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீ நம்பு, நம்பாம போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இழப்பு உங்களுக்கு தான். மிஸ்டர் பிளாக், போதும், அவனை விட்டுருங்க. என்னதான் இருந்தாலும் அவன் டீமன் கிங்கோட வருங்கால மாப்பிளையாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் போக, உடனே பூயி மாஸ்டர் ஷைஃபன ஒரே அறை விட்டு மகாபிரபு போய் பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள காங் மாஸ்டர் நடந்ததை சொல்லி ஷைஃபன் மேல பழி போட்டுட, ஷைஃபன் ஒன்னும் அவங்கள வேணும்னே அனுப்பல. பூயி, நீ எப்பவுமே உன்னோட சீடனை காப்பாத்தணும் தான் பேசுற, ஆனா இனிமே உன்னால அவனை காப்பாத்த முடியாது. அப்ப இக்காய் வந்து, மகாபிரபு டார்க் ஹேண்டோட பட கூடிய சீக்கிரத்துல நம்மள தாக்க போறதா செய்தி வந்திருக்கு, சரி நீ கிளம்பு, போய் அது என்னன்னு போய் பாரு. அப்ப அவரு போனதும் காங் மாஸ்டர் வந்து, நான் சொன்னல என்னவோ தப்பா இருக்குன்னு. சோ போர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம அந்த ஷைஃபனோட கல்டிவேஷனை ரிமூவ் பண்ணனும், பட் அவன் தப்பு பண்ணானான்னு எந்த ஆதாரமும் இல்ல, எல்லாமே கட்டுக்கத மாதிரி தானே பரவி இருக்கு. அப்படின்னா ஒரு வழி இருக்கு. பென்ஷியா பிரிவோட நெருப்பு கல்லுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த ஷைஃபனுக்கும் அங்கிருந்த சீடர்களுக்கும் தான் தெரியும். அதே மாதிரி டியான் கிளானோட பவர் அவனுக்குள்ள எப்படி வந்ததுன்னு டியான் கிளானுக்கு தான் தெரியும். சோ அவங்க எல்லாரையுமே வர வச்சு ஷைஃபன் நல்லவனா
இல்ல கெட்டவனான்னு நம்ம முடிவெடுப்போம். சரி அப்படியே பண்ணுவோம். அதே நேரத்துல ஷைஃபனை வந்து சிவா பார்த்து உடனே டியான் கிளானுக்கு அவன் கூட வர சொல்றான். இல்ல சிவா இப்ப நிலைமை சரியில்லை, ஷைஃபன் நீ அங்க வந்தாதான் உன்னோட கேள்விக்கான பதில் உனக்கு கிடைக்கும். உடனே ஷைஃபன் அவன் கூட போக, நீங்க வந்ததுல சந்தோஷம், என் பேர் புக்கிங், இப்ப டியான் கிளானோட தலைவன் நான் தான். சரி என்ன எதுக்கு பாக்கணும்னு சொன்னீங்க? உனக்குள்ள டியான் கிளானோட பவர் இருக்கு, அது உனக்குள்ள செலுத்தினது எங்க கிளானோட முன்னாள் தலைவர் பூஷி தான். அவர் தான் உங்க ரெண்டு பேரையும் அன்னைக்கு காப்பாத்தினாரு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எங்க மகா குரு டார்க் ஹேண்ட் கும்பல தேடி போனப்ப பிளட் ஸ்டோனை கண்டுபிடிச்சாரு. அப்பதான் அதுக்குள்ள அபார விதமான சக்தியை பார்த்தாரு. ஆனா அது தீய சக்தி தலைவனான எல்டர் வால்டோட பொக்கிஷம். சோ அதுக்குள்ள இருள் சக்தி மட்டும்தான் இருந்தது. அதனால இருள் சக்தியை விரட்ட அவர் ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு, அதுதான் நீ. புரியல, பிளட் ஸ்டோனை கட்டுப்படுத்தணும்னா நமக்குள்ள ரெண்டு பிரிவோட சக்தி தேவை. அதனால எங்க மாஸ்டர் மேக பிரிவுக்கு போய் ஒரு மாணவனை மட்டும் டியான் கிளானோட சக்தியையும் மேக பிரிவோட சக்தியையும் கத்துத்தர பழக்கத்துக்கு கொண்டு வர அனுமதி கேட்டாரு. ஆனா அவங்க அதை மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் மலையை விட்டு வந்தப்ப ஒரு மாஸ்க் மேன் அவரை தாக்கிருக்கா. அப்பதான் அவர் உங்க கிராமத்துக்கு வந்தாரு. அதுக்கு பிறகு நடந்த எல்லாமே உனக்கே தெரியும். அப்ப தற்செயலா எனக்குள்ள அந்த பவரை வைக்கலையா? ஆமா, உன் கிராமத்துல நடந்த சம்பவத்தால மேக பிரிவை சேர்ந்தவங்க உன்னை தேர்ந்தெடுப்பாங்கன்னு அவர் நினைச்சாரு. அதான் உனக்குள்ள எங்க கிளானோட பவரை அவர் வச்சாரு. எனக்கு புரியல, என் உடம்புக்குள்ள பவர் அனுப்புனப்ப என் கிராமத்துல எல்லாருமே உயிரோட தானே இருந்தாங்க. ஷைஃபன் உனக்கு இன்னுமா புரியல? பூஷி மாஸ்டர் தான் அவங்க எல்லாரையுமே கொன்னாரு. எதுக்கு அப்படி பண்ணாரு? எல்லாமே நல்லதுக்கு தான். அதை கேட்டதும் ஷைஃபனுக்குள்ள இருக்கிற ஈவில் பவர் வெளியே வர, என்ன சொன்னீங்க, எல்லாமே நல்லதுக்கா? எது நல்லது? ஈவில விரட்ட ஈவில் வழியை தேர்ந்தெடுப்பீங்களா? உடனே அவன் ஷைஃபனை கண்ட்ரோல் பண்ண தன்னோட பவரை யூஸ் பண்ண அப்ப ஷைஃபன் வந்து அவனோட ஆள் மனசுக்குள்ள போறான். வா ஷைஃபன், பார்த்து 7 வருஷம் ஒரு வெளிச்சம் வரும். அந்த சம்பவம் நடக்க காரணம் என்ன? ஒருத்தன் தாக்கினா அப்ப என்னோட ரத்தம் அந்த பிளட் ஸ்டோனுக்குள்ள போனதுனாலதான் எல்டர்ஸும் தலைவரும் தான் இத பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அவங்கள ஒருத்தன் தான் டீமன்ஸ் பையா? நான் உடனே எங்க கிளானுக்கு போறேன். கட் பண்ணா நம்ம ஜினி அவனோட மாஸ்டர் பாக்க வர அப்ப அங்க ஒரு பாக்ஸ பாக்குறான். அதை உடனே திறந்து பார்த்தா அவன் ஷாக் ஆக, அப்படி அதுல என்ன இருக்குன்னா டார்க் ஹேண்டோட ஒரு பிரிவான லியான் கிளானோட சிம்பிள் இருக்கு. அப்ப சடனா பிளாக் மேன் வந்து ஜின்யுவை தாக்க அப்ப அவனோட மாஸ்க கைட்டுறான். நாம எதிர்பார்த்த மாதிரி அவனோட மாஸ்டர் தான் அந்த ஸ்பையே. இப்ப ஜின்யு கண் முழிக்க அவன் உடனே இதை உண்மையான்னு கேட்க, ஆமா உண்மைதான், நான் லியான் கிளானோட மாணவன், என் மிஷனுக்காக தான் நான் இந்த கிளான்ல சேர்ந்தேன். ஆனா இங்க வந்ததும் எல்லர் வாஞ்சியானோட நல்வழியால நான் மாறிட்டேன். அப்பதான் டார்க் ஹேண்டுக்கும் நம்ப கிளானுக்கும் போர் நடந்தது. அதுல ஜஸ்டிஸ் கிளான் தோத்து போகிற நிலைமைக்கு வந்தது. அப்ப இருந்த பிரிவு தலைவர் சூசன் வால பயன்படுத்தி டார்க் ஹேண்டோட மெம்பரை கொன்னாரு. ஆனா சூசன் வால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கலை, அதனால ரெண்டு சைட சேர்ந்த மக்களும் இறந்தாங்க. அப்ப வாஞ்சியான் தான் தன்னோட சக்தியை பயன்படுத்தி அந்த அழிவை தடுத்தாரு. அப்படிப்பட்ட மகான் தான் இந்த பிரிவோட அடுத்த தலைவரா மாறி இருக்கணும். ஆனா இந்த பிரிவோட தலைவனா மாறணும்னு தாவு தன்னோட மூத்த சீடரை கொன்னாரு. அப்படிப்பட்டவரை தலைவனா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா வாஞ்சியான ஏன்சியன் டெம்பிளோட கார்டியனா மாத்தினாங்க. அப்பதான் நினைச்சேன் இங்க நல்லது பண்ணா யாருமே ஏத்துக்க மாட்டாங்கன்னு. சோ அதனாலதான் நான் மறுபடியும் ஈவிலா மாறி என்னோட கிளானுக்கு நான் உதவி பண்றேன். அப்ப என்னோட கிராமத்து மக்களை கொனது நீங்களா? சத்தியமா அது நான் இல்ல. எங்க ஈவில் கிளானோட நோக்கம் எங்க மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரது மட்டும்தான். அப்புறம் ஜஸ்டிஸ் கிளானோட திமிரை அடுக்கிறதும், ஆனா அப்பாவி மக்களை கொல்றது இல்ல. அப்ப அது யார் பண்ணது? அன்னைக்கு உங்களை காப்பாத்தினானே அவன் தான் அதை பண்ணான். இப்ப உனக்கு என்ன பத்தி தெரியும், ஆனா நான் இது வரைக்கும் உன்னை என்னோட மகனா தான் பாத்திருக்கேன். சோ நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா எங்க திட்டம் நிறைவேற நாள் இது. சோ என்னால உன் இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஜின்யுவை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து போக, இங்க அதே நேரத்துல நம்ம தலைவன் திரும்ப அங்க வர உடனே அவனை பிடிச்சிட்டு போய் அவங்க விசாரிக்கிறாங்க. ஷைஃபன், அன்னைக்கு குயினி எங்களை தாக்குனப்ப நீ ஒரு டெக்னிக்க பயன்படுத்தின, அது டியான் கிளானோட பவர்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அது யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த நம்பருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். சோ என்னால அவரை பத்தி சொல்ல முடியாது. சரி, இந்த மந்திர ஆயுதம் உனக்கு எப்படி கிடைச்சது? அது என்ன மாதிரி சக்தி? இது எல்டர் வால்ட்டோட ரத்தமுத்து. என்ன, எல்டர் வால்ட்டோட ஆயுதமா? இது எப்படி உனக்கு கிடைச்சது? நானும் லிங்கரும் தற்காப்பு கலையில இருந்தப்ப ஒரு குரங்கு எங்களை தாக்குச்சு. அப்ப அதை துரத்திக்கிட்டு நானும் லிங்கரும் போனோம்.
அப்பதான் இது என் கிட்ட வந்தது. சரி, நெருப்புகள் கடைசியா உன்கிட்ட இருந்ததா? பென்ஷன் கிளான் சொல்றாங்க. அது இப்ப எங்க? இப்ப அது அரக்க தலைவன் கிட்ட இருக்கு. அத நீதான் அவங்க கிட்ட தந்தியா? இல்ல, அது சியா தந்தா. அதுக்கு என்ன ஆதாரம்? உடனே சூசி வந்து நடந்தது சொல்ல, அப்ப அங்க நம்ம ஜின்யூ வந்து அந்த பாக்ஸ கொடுத்து, நம்ம கிளான்ல ஒரு உளவாளி இருக்கான், ஆனா அது ஷைஃபன் இல்ல. அப்ப அது யாரு? அது எனக்கு தெரியாது, ஆனா அந்த நம்பர் தான் எங்க கிராமத்துல நடந்த சம்பவத்துக்கு காரணம். அவரு இப்ப இங்கதான் இருக்காரு. ஜினியு, ஆதாரம் இல்லாம பேசாத. ஆதாரம் இருக்கு. எங்க கிராமத்துல எங்க ரெண்டு பேரை தவிர மாமா வாங்கவும் உயிரோட இருக்காரு. ஆனா அவர் பைத்தியமாயிட்டாரு. ஆனா இப்ப கூட அவருக்கு அந்த ஆள ஞாபகம் இருக்கு. உடனே அவர் அங்க கூப்பிட்டு வர, அப்ப அவரு டியான் கிளானோட மெம்பரை பார்த்து பயப்பட, நான் உண்மைய ஒத்துக்கிறேன், அந்த கிராம மக்களை கொன்னது எங்க முன்னாள் தலைவர் பூஷி தான். அவர் தான் ஷைஃபன் உடம்புக்குள்ள டியான் கிளானோட சக்தியை வச்சாரு. அப்படின்னா ஷைஃபன் அந்த பிளாக் மேன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா அந்த உளவாளி அற்புத வாழோட சக்தியை பயன்படுத்தினாரு. இதை கேட்ட காங் மாஸ்டர் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு உடனே மகா பிரபுவை தாக்க, உடனே எல்லாருமே காங் மாஸ்டர் தாக்குறாங்க. அப்ப அவர் பயங்கரமா சிரிச்சுட்டு, என்ன புரியலையா நான் ஏன் இதை பண்றேன்னு? மாஸ்டர் வாஞ்சியான் அன்னைக்கு நமக்காக என்னெல்லாம் பண்ணாரு, ஆனா நீ அவரை ஏமாத்தி தப்பான பழிய அவர் மேல போட்டு அவரை ஏன்சியன் டெம்பிளோட கார்டியனா மாத்திட்டு அதுக்கு பிறகு நீ பிரிவு தலைவனா மாறின. இங்க பாரு, நான் ஒன்னும் அது வேணும்னே பண்ணல. வாஞ்சியான் தான் பதவி வேணான்னு அந்த இடத்துக்கு போனாரு. ஆனா நீ எங்க மேல பழி போடுற? உங்ககிட்ட இப்ப சூசன் பால் இருக்கு, ஆனா நான் இனிமே உன்னை பார்த்து பயப்பட போறது இல்ல. அப்போ ஒரு சத்தம் கேட்க, என்ன புரியலையா? டார்க் ஹேண்டோட படைய நான் இப்ப இங்க வர வச்சுட்டேன், இனிமே நீங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. உடனே அவர் போய் அந்த படையில ஜாயின் பண்ண, அதே நேரத்துல நம்ம டீமும் போக, ஒழுங்கா சூசன் பால எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, அப்பதான் உங்க சீடர்கள் உயிரோடு இருப்பாங்க. கனவுல கூட அதை தருவோம்னு எதிர்பார்க்காத. அப்ப வேற வழி இல்ல. உடனே போற ஆரம்பிக்க, எந்த பக்கம் பார்த்தாலும் சண்டை தான். நம்ம சைஃபனும் மாஸ்டரும் ஈவல் கிங்கோட சண்டை போட, சியா வந்து சூசி குடியும் இப்படி எல்லாருமே சண்டை போட, அப்ப மகா குரு அங்க வந்து சூசன் வாழை பயன்படுத்தி டார்க் ஹேண்ட தாக்கி ஈவல் கிங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு, அப்ப நம்ம சைஃபன் பிரிவு தலைவரை பாக்குறான். அதாவது அவன் கிணத்துல ஒண்ணு பார்த்தால அதே மாதிரி இப்ப நடக்குது. அப்ப ஒரு ஷைஃபனை பார்த்து, இவனுக்குள்ள ரெண்டு விதமான சக்தி இருக்கு, இப்படியே இவனை விட்டா எதிர்காலத்துல இவன் நமக்கு எதிரியா மாறிடுவான், சோ இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஷைஃபனை நோக்கி சூசன் வாழை ஏவி விட, அப்பாத பாத்த சியா கிட்ட வர, அப்பாத பாத்த மகா பிரபு அது சியா மலை யூஸ் பண்ணி அவளை கொல்ல அதை ஷைஃபன் பாக்குறான். பட் அவனால சுத்தமா அசைய முடியல. அப்ப சியா வந்து அவன் மேல விழ, கடைசியா ஷைஃபனை பார்த்து, நான் உன்னை விரும்புறேன், உனக்காக என்னோட உயிரை விடுறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவ கண்ணை மூடுறா. இப்ப கட் பண்ணா ஷைஃபன் வந்து கோஸ்ட் கிளானோட இடத்துல இருக்க, ஷைஃபன் எல்லாருக்குமே பெரிய இழப்பு தான், ஆனா இப்ப நீ உடனே அரக்க தலைவனை பாக்கணும், உள்ள போ. உடனே அவன் உள்ள போக, உன்னை ஏன் இங்க கூப்பிட்டு வந்த நினைக்கிறியா? உன்னை காப்பாத்த என் பொண்ணு தன்னோட உயிரியே கொடுத்துருக்கா, அந்த உயிரை நான் மறுபடியும் போக விட மாட்டேன். நான் அவ சாவறத முன்னாடியே பார்த்தேன், அதனாலதான் நான் அவளை விட்டு விலகி இருந்தேன். நீ ஒரு முட்டாள், நீ அவளை விட்டு விலகி போனது அவளுக்கு தெரியும், ஆனா அதை அவ பெருசா எடுத்துக்கல. சரி இப்ப சொல்லு, என் பொண்ணு இறந்ததுக்கு காரணம் என்ன? நாங்க அங்க வந்து போர் தொடுத்ததாலயா? எனக்கு தெரியல. தெரியலையா? உனக்கு என்னதான் தெரியும்? உங்க பிரிவு தலைவர் உன்னை பார்த்து பயந்துதான் தன்னோட ஆயுதத்தை உனக்கு எதிரா பயன்படுத்தினாரு, அது உனக்கு தெரியலையா? ஈவல் கிளனோட ஒரு பொண்ணுதான் உனக்காக உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்திருக்கா, அது உனக்கு தெரியலையா? சோ இப்ப சொல்லு, இந்த உலகத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க என சொல்ல முடியலையா? ஏன்னா இந்த கேள்விக்கு பதிலே இல்ல. சரி இப்ப எனக்கு அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. என் பொண்ணு என்கிட்ட சொல்லிருக்கா, நீ காங்கமலையில இருந்தப்ப விஷய பிரிவால தாக்கப்பட்டு இறந்து போன, ஆனா மாய பாறையால உன்னை திரும்ப உயிரோட கொண்டு வந்தா. ஆமா அது உண்மைதான். இப்ப நம்ம அதே மாதிரிதான் சியாவை திரும்ப கொண்டு வர போறோம். ஆனா சியாவோட உடம்பு சூசன் வாழால் தாக்கப்பட்டிருக்கு. நாம அவளை காப்பாத்துறது கஷ்டம். அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சக்திய நாம வெளியேற்றணும். அதுக்கு உன் உதவி தேவை. என்ன வேணாலும் பண்ற. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து சியா உடம்புல சக்திய செலுத்த அப்படியே கட் பண்ணா சியாவை காட்ட, ஷைஃபன் கவலைப்படாத, நான் சீக்கிரமா உயிரோட வருவேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு குரல் கேட்க, இந்த சீரீஸோட சீசன் 1 வந்து முடிவுக்கு வருது. சீசன் 2 எப்படி நம்ம ஷைஃபன் சியாவை திரும்ப உயிரோட கொண்டு வர போறான்? அதே நேரத்துல தன்னோட உயிரை காப்பாத்த ஷியா இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. சோ நம்ம ஷைஃபன் ஈவில் கிளான்ல சேர்ந்து ஜஸ்டிஸ் கிளானுக்கு எதிராக மாறுவானா என்ன ஆக போதும் அடுத்த சீசன்ல பாப்போம். சோ இந்த நல்ல டிராமாவை தந்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவை நம்ம சேனல்ல பாப்போம்.